அலாமலைக்கும். இப்போ நம்ம வந்து டெல்லி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சண்டிகர் பஞ்சாப் போகிறோம். இப்போ வந்து ஹரியானா வழியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் ட்ரெயினில். 10:30 போல் சண்டிகர்லேருந்து இன்ஷால்லா மணாலிக்கு காரில் போய் போகிறோம். வாசிங்க அங்கே ஃப்ரெண்டும் ஃபேமிலியோடு இன்ஷால்லா ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப ஷார்ட் டைமில் போட்ட ஒரு பிளான் இது. நாங்கள் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 1:00 இங்கேருந்து கிளம்பணும் டெல்லியிலேருந்து. 8:30 நாங்கள் சண்டிகர் போனோம். அதே 10:30 எங்களுக்கு சண்டிகர்லேருந்து கார். மார்னிங் மணாலி போனோம் சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே ஃபுல்லாக அங்கே இருந்தோம். சண்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். நைட்டு 1:00 சண்டே 1:00 நாங்கள் சண்டிகர் வந்தோம். 4:00 எங்களுக்கு டெல்லிக்கு பஸ்ஸு. வரும்போது டெல்லி நாங்கள் வந்து இறங்கும் போது 9:30 மார்னிங் மண்டே வந்து இறங்கியாச்சு. ஃபைனலி நம்ம வந்து சண்டிகர் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கார் வந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணோம். 3 days 10,000 பேக்கேஜ். நீங்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து டெல்லியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, சண்டிகர்லேருந்து நீங்கள் வந்து ட்ராவல் மூலமா ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணி போகிறது ரொம்ப சேஃப்டி. நீங்கள் வந்து ஓனாக வந்து கார் வச்சுருக்கீங்க, நான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், பட் நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன் மாதிரி மணாலி கண்டிப்பாக இல்லை. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரோடு. ஏன்னா நீங்கள் ட்ராவல்ஸில் புக் பண்ணும் போது அவங்க வந்து ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு டிரைவர் தான் அவங்க கூட அனுப்புவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து மணாலி எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தக்கூடாது நடுவில் வண்டியை அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே டைமில் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு அன்டைம் ட்ராவல் பண்ணும் போது அவங்க எந்த ஹோட்டலில் வந்து, இப்போ நீங்கள் நடுவில் போகும்போது திடீர்னு லேடிஸ்க்கு டாய்லெட் பிரச்சனை, வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல சேஃப்டியாக நிறுத்தலாம். நாங்கள் வந்து போகும்போது நாங்கள் நடுவில் நிறுத்தலாம் சொன்னோம், பட் ஆனால் அவங்க வந்து இல்லை இங்கே வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு அது இது பண்ணாங்க. ஒரு இப்போ மார்னிங் விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வண்டியும் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஒரு 3:30 இருக்கும், ஒரு பெரிய ட்ரக்கு ஒன்று பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எந்த வண்டியும் இந்த பக்கத்துலேருந்து மேலேயும் போகல, எந்த வண்டியும் கீழேயும் வரவும் இல்லை. அதுக்கப்புறம் 2 hours பக்கம் அங்கேயே வெயிட் பண்ணோம். அப்படியே படுத்தாலே காருக்குள்ளேயே எல்லாம் நல்லா தூங்கியாச்சு. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை யாருமே. அந்த 2 மணி நேரம் ஒரே இடத்துல கார் ஸ்டாப் ஆகி நிற்கவும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக எல்லாம் தூங்கினோம். அதுக்கப்புறம் ட்ரக்கை அன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. உண்மையாலுமே ஒரு மாதிரி அந்த டைம் வந்து என்னடா நடக்குது, திடீர்னு வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து 3 மணி அப்படின்றது வந்து ரொம்பவே, விடிஞ்சாலும் நமக்கு அந்த டைம் புது இடம், புதுசாக ஒரு இது, நம்ம போகிறதே ஒரு என்ன சொல்கிறது, நாடு விட்டு நாடு போகிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் நாங்கள் என்ன சொல்கிறது போனோமே. ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி போயிருக்காங்க, பட் இருந்தாலும் ஃபேமிலியோடு போகும்போது அந்த ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஏன்னா ரோடு அவ்வளோ மோசமான ரோடு, அதுவும் இல்லாமல் காரில் வந்து ஸ்பீடாக தான் போகணும் போகிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து நார்மல் ஸ்பீடில் போனால் கூட நமக்கு அந்த டைம் அந்த பெண்டுலாம் இதாகும் போது வந்து நமக்கு ஸ்பீடாக தான் தெரியுது அது பார்க்கும்போது. நீங்கள் போகிற வழியிலாம் மெயினாக ஒரு விஷயம் பார்த்துட்டே இருப்பீங்க, அது வந்து ட்ரக்கு, புல்டோசர், க்ரைன், இந்த இதை தான் வந்து அதிகமாக பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாறை, அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டிராஃபிக் ஆனாலும் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அது பெரிய விஷயம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தா மலையிலேருந்து தண்ணி ஃபால்ஸ் கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நமக்கு வந்து புதுசாக ஒரு வித்தியாசமான அனுபவம். அதே மாதிரி வந்து நம்ம போன வழி ஃபுல்லாக நைட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியல. இருட்டில் போகும்போது நமக்கு எதுவுமே தெரியல. விடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அது வந்து வார்த்தையாலேயே கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நம்ம ரொம்ப மெயினான ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். டெனல்
கிட்டத்தட்ட இந்த டனல் வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாறையிலேருந்து அங்கங்கே தண்ணி வந்து ஊற்றி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. போகிற வழியெல்லாம் ஈரமாக ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டனலில் வந்து 4 வழி இருக்குது. ஏதாவது வந்து நடுவில் ஃபயர் ஆயிடுச்சுனாவோ இல்லை வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஓப்பு போட்டிருக்காங்க. அந்த வழியாக வந்து உடனே எக்ஸிட் மாதிரி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு 4 வழி இருக்குது. ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த டனலுக்குள்ளே போகும்போது வந்துருமா வந்துருமா என்னடா வெளிச்சமே வரல, வருமா இப்போ வருமா இப்போ வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை ஒன்று ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு மனசில். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அங்கெல்லாம் வந்து நம்ம போயிருக்கோம். ஒரு 16 ஹேர்பின் பெண்ட் இருக்கும், 14 அந்த மாதிரி 20 அதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து 10 மணி நேரம் கண்ணில் மலைங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. திடீர்னு 10 மணி நேரம் கழித்து நம்ம கண்ணில் வந்து ஸ்னோ படும் போது அதோட ஹாப்பினஸ் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. பசிக்கிற குழந்தை கையில் வந்து ஏதோ முட்டாயை கொடுத்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் மனசில் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் நடுவில் இறங்கி ஒரு இடத்துல காஃபி குடித்தோம். காஃபி குடிக்கும் போது எடுத்தது இந்த மாதிரி தான். பள்ளத்தாக்கு வந்து நைட் ஃபுல்லாக வந்திருக்கோம், அது தெரியவே இல்லை. அப்போ தான் வந்து விடிய காலையில் தான் எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு, நம்ம எதில் வந்துட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. இது வந்து குழு வந்துட்டோம் நாங்கள். குழு வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு பிரிட்ஜ் இது, அந்த பிரிட்ஜ் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜை தாண்டி தான் வந்து குழு வருது. ரொம்ப ஒரு அழகான இடம், ரொம்பவே வந்து சொல்லவே முடியாது. நம்ம எதையுமே வந்து என்ன சொல்கிறது, மணாலி போயிட்டு வந்திருக்கோம், என்னால் வந்து எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் என்னால். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்த்து அது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து வார்த்தையால் நம்ம வந்து யாருக்குமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஃபுல்லாக குழு தான். இங்கே குழுவில் தான் வந்து மக்கள் வீடு கட்டி எல்லாமே இருக்காங்க. யாருமே மணாலியில் வந்து நான் பார்க்கவே இல்லை. மோஸ்ட்லி வந்து மக்கள் அங்கங்கே வந்து தொழில் பண்ணுறதுக்காக இருக்காங்களே தவிர யாருமே வந்து வீடு கட்டி அங்கே வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து அடுத்தது குழுவை தாண்டி நம்ம மணாலிக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க.